தீபாவளி பண்டிகையை ஒட்டி கடந்த இரண்டு நாட்களில் மட்டுமே 431 கோடி ரூபாய்க்கு மது விற்கப்பட்டதாக டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்தான முழு விவரம் என்ன பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தீபாவளி பண்டிகையொட்டி கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் தமிழகம் முழுவதும் 431 கோடி ரூபாய் அளவிற்கு மது விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தீபாவளி பண்டிகையை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதற்காக பல்வேறு தரப்பினரும் சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில்தான் மது விற்பனையை பொறுத்தவரையில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் தமிழகம் முழுவதும் 431 கோடி ரூபாய் அளவிற்கு மது விற்பனை நடைபெற்றிருப்பதாக தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் மட்டும் 38 கோடி ரூபாய் அளவிற்கும், மதுரையில் 47.21 கோடி ரூபாய் அளவிற்கும், சேலம் மாவட்டத்தில் 41.27 கோடி ரூபாய் அளவிற்கும், திருச்சி மாவட்டத்தில் 42.38 கோடி அளவிற்கும், கோவை மாவட்டத்தில் 36.75 கோடி அளவிற்குமான மது விற்பனை நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் 227 கோடி ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையொட்டி கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் மொத்தமாக 431 கோடி ரூபாய் அளவிற்கு மது விற்பனை நடைபெற்றிருப்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது 3ஆம் தேதியை பொறுத்தவரையில் 205 கோடி ரூபாய்க்கும், நேற்றைய தினம் 225.42 கோடி ரூபாய் அளவிற்கும் மது விற்பனை நடைபெற்றிருப்பது டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தீபாவளி பண்டிகை தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் 431 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழகம் முழுவதும் மது விற்பனை நடைபெற்றிருப்பதாக டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தற்போது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நந்தினி.